அதிமுக கூட தொடர்ச்சியாக இன்னமும் வந்து பாஜக வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அதாவது உங்களுக்கு முதலே சொன்ன பாஜக மத்தியில் ஆட்சி அமைக்கணும், அதற்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராகுவது நாட்டிற்கு ஒரு சிறப்பான எதிர்காலத்தை அமைத்து தருவார் என்ற நம்பிக்கையில் நிபந்தனையற்ற ஆதரவு தருவோம் நாங்கள் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அரசியலில் நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த வித ஒரு காலகட்டம் வந்தாலும் அண்ணா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கும். ஆனால் இப்போ சின்ன நெருக்கல் அண்ணா திமுக கூட தொடர்ச்சியாக இன்னமும் வந்து பாஜக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அதாவது உங்களுக்கு முதலே சொன்னேன் பாஜக மத்தியில் ஆட்சி அமைக்கணும், அதற்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராகுவது நாட்டிற்கு ஒரு சிறப்பான எதிர்காலத்தை அமைத்து தருவார் என்ற நம்பிக்கையில் நிபந்தனையற்ற ஆதரவு தருவோம் நாங்கள் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அரசியலில் நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த வித ஒரு காலகட்டம் வந்தாலும் அண்ணா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கும். பாஜக கூட்டணிக்கு அதிமுக வந்தாலும் அமமுக ஆதரவு தொடரும் என்று டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். அதேபோல மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக வேண்டும் என்பதே தங்களது நிலைப்பாடு என்றும் டிடிவி தினகரன் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். ராஜேஷ், டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்த போது என்ன விஷயங்கள்லாம் சொன்னாரு, முழு விவரங்கள். வணக்கம். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திருச்சியிலே செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த செய்தியாளர் சந்திப்பில பல முக்கியமான கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அவருடைய கட்சி சார்பான பல விஷயங்களை பேசியிருக்கின்றார். குறிப்பாக பாஜக உடனான தங்களது கூட்டணியை அவர் இந்த செய்தியாளர் சந்திப்பில் உறுதி செய்திருக்கிறார். மேலும் அதிமுக பாஜக கூட்டணியுடன் இணைவதற்காக பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதாக கூறப்படும் நிலையில் நீங்கள் தற்போது பாஜக கூட்டணியில் இணைந்திருக்கிறீர்கள். ஒருவேளை அதே பாஜக கூட்டணிக்கு அதிமுக எடப்பாடி தலைமையிலான அதிமுக வரக்கூடிய பட்சத்திலே உங்களது நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்ற கேள்விக்கு நாங்கள் பாஜகவை ஆதரிப்பது என முடிவெடுத்து விட்டோம், அதுவும் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுப்பதாக உறுதி செய்துவிட்டோம். எங்களுடைய நோக்கம் மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக வர வேண்டும் என்பதுதான். எனவே இனி வரும் காலங்களில் அரசியல் அந்த சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் எங்களுடைய நிலைப்பாடு என்பது மாறாது, தொடர்ந்து அதிமுகவுடன் பயணிப்போம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது இந்த பாஜக கூட்டணிக்கு அதிமுக உள்ளே வந்தாலும் கூட அதற்காக நாங்கள் பாஜக கூட்டணியை விட்டு வெளியில் செல்ல மாட்டோம், எங்களது நிலைப்பாடு உறுதியானது, நிபந்தனையற்ற ஆதரவை நாங்கள் பாஜகவிற்கு வழங்கியிருக்கிறோம். எனவே அதிமுக உள்ளே வந்தாலும் அமமுக தனது ஆதரவு நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாது, பாஜக கூட்டணியில் அமமுக தொடரும் என உறுதிபட தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.